Welcome to Anitu Marishna YouTube channel. இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனுங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்சு யூஸ் பண்ண நான்வெஜ் மெனுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் துண்டு மீன், மாசி மீனுங்க ஒரு கிலோ எடுத்து அதில் நல்ல துண்டெல்லாம் வறுக்கிறதுக்கும் மற்ற தலைப்பீஸை வந்து குழம்புக்கும் பெரட்டி வச்சுருக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு ஒரு கால் டீஸ்பூன், அதாவது உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கும், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனும், முட்டை ஒன்றும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு வைக்கிறோம். இது வந்து நான் கடையில் மசாலா வாங்கல, வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே இப்போ செய்கிற எல்லாருமே வீட்டு மசாலா, வீட்டில் செய்கிற மசாலா வச்சு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். அடுத்து அதில் இருக்க தலை பீசஸ் எல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், நம்ம காரத்தை அனுசரித்து போட்டுக்கலாம். குழம்புக்கும் போட போகிறோம், அதனால் மீன் பெசரி வைக்கிறதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதையும் நல்லா பெசரி மூடி அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடுறோம். இது அது பாடு மூடி கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஊறுனா மீன் நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் ஊறட்டும். அதுங்கள நம்ம நாட்டுக்கோழி பெரட்டல் மாதிரி செஞ்சுக்கலாங்க. அதுக்கு நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு, நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கிறேங்க. நாட்டுக்கோழி இலை நாட்டுக்கோழி, அதனால் ஜஸ்ட் அப்படியே குக்கரில் மூடி போட்டு மட்டும் வைக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்து நாட்டுக்கோழியை சேர்த்து உப்பு, மிளகாய், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா, நம்ம வீட்டில் அரைக்கிற இல்லைங்களா கறி மிளகாத்தூள், அது இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். நானும் வீட்டில் அரைச்சது தாங்க சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது அப்படியே வேகட்டுங்க. நம்ம அதுங்களையும் மீன் ஊறி இருக்கும், மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொறிக்கிறதுக்குனே உள்ள கடாயிங்க, மீன் நல்லா ஊறிடுச்சு. கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து பொறிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு பீஸாக போட்டு ஒரு பக்கம் வேக வச்சு அடுத்து மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா மீன் பொறிச்சு எடுத்துடலாங்க. அடுத்து மீன் குழம்பு வச்சுக்கலாம். ஒரு மண்பானையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் தேவையான அளவு சேர்த்து அது நல்லா பொடி விடுறோங்க. வெந்தயத்தோட வாசம் தான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் காரத்தை அனுசரித்து போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டை பொடியாக நறுக்கின இஞ்சும் பூண்டும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போக வணக்கி கொடுக்குறோங்க. பச்சை வாசனை போக நல்லா வணங்கினதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் நல்லா வணக்கி கொடுக்குறோம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி ஒரு மூணு தக்காளிங்க சேர்த்து உப்பும் சேர்த்து தக்காளி வணங்குறதுக்கு நல்லா வணக்கி கொடுக்குறோம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இனி நம்ம கொஞ்சம் நேரம் இன்னுமே நல்லா மசிஞ்சு வெந்தால் தாங்க தக்காளியோட டேஸ்ட் தான், அதனால் மூடி போட்டு நல்லா வேக வைக்கிறோம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம மீனுக்கும் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்து தாங்க சேர்க்கணும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி மீனுக்கும் சேர்த்துருக்கோம், இப்போ இந்த குழம்பு வைக்கிற அந்த அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதிகம் கொதிக்க விட முடியாது. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க. நல்லா இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் குழம்பு கொதிச்சு எல்லாமே நல்லா ஒன்றா மிங்கிளாகி வந்துருச்சுங்க. இப்போது புளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு சேர்த்துருக்குறேன். நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்தளவு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுட்டு சிக்கன் ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா நம்ம தண்ணியே சேர்க்கலைங்க, இது சிக்கனில் உள்ள தண்ணி. அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி சுண்டட்டும், திருப்பி நம்ம மூடி வச்சுட்டு மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குதுங்க. இப்போது ஒரு நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காங்க, அவ்வளோதான், அதிகம் சேர்க்கலை. கால் மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பை திருப்பி ஒரு சின்ன கொதி, ரொம்ப வேண்டாம், மீன் துண்டுகளையும் சேர்த்துடலாங்க. தேங்காய் சேர்த்த உடனே சேர்த்தா அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா வேகுங்க. மீன் போட்டும் கொதிக்க வைக்கக்கூடாது, தேங்காய் பால் தேங்காய் ஊற்றிட்டும் கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் மூடி ஒரு ஒரு கொதி வர அளவுக்கு விடுறோங்க. மீன் வெந்துருச்சு, வறுத்த மீன்,
அதை திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. மீன் பொரித்தது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா மீனையுமே பொரித்து எடுத்தாச்சு. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் எல்லா மீனையும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. மீன் வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்து மற்ற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழியை பார்க்கலாங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். இப்போ கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு பெப்பரை வந்து குறுமிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகு அதை வந்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி ஒரு ரெண்டு ஸ்பூனு, நம்மளுக்கு காரம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டிருக்கோம், காரம் அதிகம் இருக்குன்னா நமக்கு தேவையான அளவு, ஆனால் பெப்பர் சேர்த்தோம்னா நல்லா இருக்குங்க. அப்படியே மேலால் தூவி கறியை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடுறோங்க. அது அப்படியே அந்த மிளகோட காரம் இறங்கட்டும்னு மூடி போட்டு வைக்கிறோம். இனி இது மிளகோட பச்சை வாசனை போகட்டும், நம்ம மீனை குழம்ப பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நல்லா கொதிச்சிருச்சு. இனி கொத்தமல்லி தழை தூவி மீன் குழம்பு ரெடி ஆயிடுங்க. கொத்தமல்லி தழை மேலால் தூவிக்கலாம். இனி மீனை இறக்கிடலாங்க, அவ்வளோதான். மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனுங்க, நான்வெஜ் லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.